ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, அறநிலைத்துறையிலேருந்து நர்சிங்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. நம்ம சேனலில் வந்து அறநிலைத்துறையிலேருந்து நர்சஸ்க்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதெல்லாமே நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து போட்டு இருந்திருக்கும். ஸோ அதோட வீடியோ தான் இது. நர்சஸ் கூட சேர்த்து வேறு என்னென்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதெல்லாம் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஓகே, அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆல்ல வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பழனியில் இருக்க முருகர் கோயிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வேக்கன் பார்த்தீங்கன்னா மனநல மருத்துவர், அதாவது சைக்காட்ரிஸ்ட்டுக்கான வேக்கன் கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 20,000 ரூபாய் பர் மந்த்துக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான ஜாப், அதாவது பகுதி நேரம்னு இவங்களே வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போனா உங்களுக்கு வந்து மாதம் 4 நாட்கள் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். மற்ற நாள் வேறு எங்கன்னா ஒர்க் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வித் டிப்ளமா இன் சைக்காட்ரிக் மெடிசன் வந்து முடிச்சுக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து தமிழ்நாடோட மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணுன்றதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கான வேக்கண்ட், உங்களுக்கான சேலரி 25,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நாள் ஒன்றிற்கு 1 நேரம், மாதம் ஒன்றிற்கு 22 மணி நேரம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 22 நாள் வந்து உங்களுக்கு வேலை இருக்க மாதிரி இருக்கும். ஒன்றுக்கு 1 நேரம்னா ஐ திங்க் 1 மணி நேரமாக என்னென்னு தெரியல, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கவும் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். வித் நீங்கள் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்றதே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செவிலியர், அதாவது நர்சஸ்க்கான வேக்கன்ட், உங்களுக்கான சேலரி பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. 18,000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மேலுக்கும் இன்னொன்று வந்து ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஏஎன்எம் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஏஎன்எம் முடித்தவங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜிஎன்எம் முடிச்சவங்களுமே வந்து இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஏஎன்எம்மும் ஜிஎன்எம்மும் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். பிஎஸ்சி நர்சிங் பண்ணவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஸோ ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க, ஏஎன்எம் அண்ட் ஜிஎன்எம் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இல்லை காப்பாளர், இவங்களுக்கான சேலரி 25,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்ட் தான். டிகிரி இன், அதாவது மாஸ்டர் டிகிரி ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது முடிச்சவங்க ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். சமூக பணியாளர் 18,000 ரூபாய் சேலரி, மொத்தம் 2 வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க. டிகிரி இன் பேச்சுலர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர், இன்னொன்று சொன்னாங்களே அது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் முடித்தவங்களுக்கு 25,000 ரூபாவும், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் முடித்தவங்களுக்கு 18,000 ரூபாய்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கண்ட்டுக்கு மொத்தம், இந்த போஸ்ட்டுக்கு மொத்தம் 2 வேக்கண்ட் இருக்க தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பராமரிப்பு உதவியாளர் சேலரி 10,000 ரூபாய், மொத்தம் 4 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தால் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து தொழிற்பயிற்சியாளர், இவங்களுக்கான சேலரி 12,000 ரூபாய், ஃபீமேல் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். பேச்சுலர் டிகிரியின் எனி வொக்கேஷ்னல் கோர்சஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இதை தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வேறு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஸோ இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் நான் ரீட் பண்ணுறேன். இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமி திருக்கோயில் பழனி 624601 தான் பின்கோட், திண்டுக்கல் மாவட்டம். ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு சில கைட்லைன்ஸ்லாம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நான் வந்து சொல்கிறேன். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா மற்ற ரிலீஜியனில் இருக்க, அதாவது ஹிந்துஸ் தவிர்த்து மற்ற ரிலீஜியனில் இருக்கவங்க இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஹிந்துஸ் மட்டும்தான் வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அதையுமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. 2022 மேக்குள்ளே உங்களுக்கு வந்து 35 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களோட உடல்நிலை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு கேஸ்லேயே வந்து மாட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒப்பந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க, அதாவது கான்ட்ராக்ட் பேஸிஸில் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து நன்னடத்தியாக இருக்கணும் அப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 6/6/2022 மாலை 5:45 நீங்கள் வந்து ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இதை வந்து எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட அந்த நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட சர்டிஃபிகேட்ஸ்லாம்
ஃபைல்ஸ்லாம் வந்து வைக்கிறீங்களோ அதோட ஜெராக்ஸ் மட்டும் வச்சா போதும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஆர் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டஸ்டட் அதாவது உங்களோட அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து ஏதாவது ஒரு மெடிக்கல்னு சொல்கிறோம் பாருங்கள், ஏதாவது இந்த ஹெட் மாஸ்டர்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க கிட்ட க்ரீன் பெனில் சைன் போடுறவங்க கிட்ட வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கிட்டு போகணும், வாங்கிட்டு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஸோ மறக்காமல் டெலகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எலிஜிபிளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இதை போல் ரெகுலராக வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு வரும். நீங்கள் அதெல்லாம் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அமர்ந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் உள்ள வைங்க.